எபிசோட் செவன்ல நம்ம ரம்யாவுக்கும் கார்த்திக்குக்கும் மேரேஜ் பத்தி அனௌன்ஸ் பண்றதுக்காக அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மயங்கிடுறாங்க இத பார்த்த கார்த்திக் பதறி போய் அம்மானு கத்திட்டே ஓடுறான் எல்லாரும் பரபரப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ யாரோ ஒருத்தன் மாஸ்க் போட்டிருக்கான் அவங்க அம்மாவோட பர்ஸ திருடுறான் இவ யாருமே தெரியல போக போக பார்க்கலாம் இங்க ஹீரோயின் நடந்தது எதுவுமே தெரியாம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அம்மா பேசினது நினைச்சு அப்செட்டா கிளம்பிட்டு இருக்கா இப்ப பதிரி போய் அங்க அசோக் வரா அவன் தான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான் இதை கேட்டுட்டு சௌமியாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது எங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க கார்த்திகோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் பாவம் அவனால தாங்கிக்கவே முடியல இடிஞ்சு போயிடுறான் கடைசியா அம்மா போய் பாக்கலான்னு போறான் உள்ள இறந்து இருக்கத பாத்துட்டு அவன் கதறி கதறி அழுகுறான் இந்த நடிப்பு எல்லாமே செம்மையா இருக்கும் அம்மாக்கு திரும்ப உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பைத்திய புடிச்ச மாதிரி சிபிஆர் கொடுக்க ட்ரை பண்றான் போட்டு அழுத்த அழுத்து நடத்திட்டு இருக்கான் அவங்கதான் இறந்து போயிட்டாங்களே பாவம் இது கூட அவனால புரிஞ்சுக்க முடியல பைத்திய மாதிரி அம்மா அம்மா எழுதிட்டு இருக்கான் யாருக்குதான் அம்மா மேல பாசம் இருக்காது கார்த்திக் கழுகுறத பாத்துட்டு நமக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின காட்டுறாங்க பாஸ் ஆபீஸ்க்கு வந்திருக்காரா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறா ஆனா ஆபீஸ்க்கு வரவே இல்ல இதே நேரம் இங்க யாரோ ஒருத்த திருண பேக்குள்ள இதையோ தேடிட்டு இருக்கான் என்ன தேடுறான்னு தெரியல அவ எதையோ செக் பண்ணிட்டே இருக்கான் அப்படி இந்த சீன கட் பண்ணி அடுத்த சீன்ல ஆபீஸ் காட்டுறாங்க பாஸ் வந்திருக்காரா அப்படின்னு ஹீரோயின் செக் பண்ணிட்டு இருக்கா ஆனா அவன் வரல அவன் வரலங்கவும் ரொம்பவே ஃபீல் பண்றா இங்க கார்த்திக் தான் காட்டுறாங்க அவன் ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அம்மாவை நினைச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இப்போ அங்க ரம்யா வரா அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா பேசுறதுக்கு தான் வரா ஆனா அவனுக்கு செம்ம கடுப்பாகுது அவங்க சாக்க போறாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தெரிஞ்சு பிசினஸ் பிளான் சொல்லி என்னை மேனேஜ் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்க எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து சொல்லாம நீ மறைச்சிருக்க நீ என்கிட்ட பேசாதே என் மூச்சிலே முடிக்காத அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு உனக்கு சாதகமா நீ அதை பயன்படுத்திருக்க நீயும் அப்பாவும் தான் யூஸ் பண்ணிட்டீங்க செம்மையா கோபப்படுறான் அதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா ரம்யாவை வெளியில போ அப்படின்னு துரத்திடுறான் இந்த ஹீரோ என்ன பாஸ் கிட்ட பேசலாமா ஆறுதல் கூட சொல்ல முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே யோசிச்சிட்டு இருக்கா இப்போ கரெக்டா பாஸ்கெட் வந்து கால் வருது வீட்டுக்கு கூப்பிடுறான் அவனோட கஷ்டத்தை சௌமியா கூட தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான் அதனாலதான் ரம்யா கூட கூவமாக வெளிய அமுச்சிட்டு டேரெக்டா இவளுக்கு கால் பண்ணியிருப்பான் இந்த கால் வந்ததும் உடனே வேக வேகமா இவளும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா இவன் இங்க வேகமா ஓடுறத நம்ம அசோக் பாக்குறான் மேம் இங்க போறாங்க அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கான் அடுத்த சீன்ல சௌமியா வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா ஓவர ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில சரியா கூட குளிக்காம பாண்ட மாதிரி படுத்திருக்கான் இத பாத்துட்டு சௌமியாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது சரி அந்த ஃபீவர் வேற இப்ப பக்கத்துல போய் தொட்டு பார்க்க ஊட்டாக்குன்னு அவளோட கைய புடிச்சுக்கிறான் இவளை பார்த்ததுமே வண்டியா கொஞ்சம் என் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் போல பேசுறான் அப்புறம் அவனுக்கு ரொம்ப பசிக்கும் போல ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கவும் பாவமா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லவும் வேக வேகமா ஒரு கஞ்சியை ரெடி பண்ணி குடுக்கறான் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த கஞ்சி குடிச்சு பாத்துட்டு அவனோட அம்மா ஞாபகம் வருது சின்ன வயசுல கார்த்திகும் இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ எப்பவுமே கஞ்சி சாதம் தான் செஞ்சு செஞ்சு குடுத்துட்டே இருப்பாங்க கஞ்சி சாதம் பாரு எனக்கு இதே வேற நல்ல சாதம் குடுங்கம்மா அப்படின்னு சின்ன வயசு கார்த்திக் சொல்லிருப்பான் இது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு செம்மையா அழுகுறான் அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது அம்மா இல்லாதவங்களுக்கு தான் புரியும் அதோட வழியே இத பார்த்து புரிஞ்சுகிட்ட ஹீரோயினுக்கு அவளோட ஞாபகம் வந்துருச்சு நீங்களாவது நினைச்சு பாக்கவாது ஒரு ஆள் இருக்காங்க ஆனா எனக்கு யாருமே இல்ல நான் யாருன்னு கூட எனக்கு தெரியல எப்படிப்பட்ட வாழ்க்கை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா இவ ஃபீல் பண்ணவோ பாஸ் ஓகே நமக்கு எல்லாம் இருக்கிறது ஒரு கஷ்டம் இல்ல அவளுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அப்புறம் நான் பாத்திரத்தை கழுவி வைக்க போறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிச்சன் போயிடுறா இதே நேரம் கரெக்டா இங்க ஹீரோ கால் பண்றா சௌமியாவோட மொபைலுக்கு அவ மொபைல் கால் வரவும் அந்த காலை நம்ம பாஸ் தான் எடுத்து பேசுறாரு இப்ப ஹலோனு வாய்ஸ் கேட்கவும் ஹீரோக்கு முகமே வாடி போயிருது நைட் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாஸ் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கஷ்டப்படுறான் இதே நேரம் இங்க டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புவா அதுக்கப்புறம் பொறுமையா சீக்கிரம் ஆபீஸ் வாங்க இப்படியே நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கனால ஒன்னும் ஆக போறது இல்ல ஆபீஸே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா இப்ப கார்த்திக் இனிமே என்ன பாஸ்னு சொல்லாத கார்த்திக் நீ சொல்லு அப்படின்னு சொல்றான் சௌமியாக்கு நல்லாவே புரிஞ்சிடுது எதுவுமே சொல்லாம அமைதியா போயிடுறா வீட்டுக்கு வந்துட்டு மொபைல் பாக்குறா அவன் கால் வந்திருக்கிறது தெரியுது பாஸ் பண்ணி பேசியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறா அதுக்கப்புறம் இப்ப கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சே பாக்குறா சரி ஓகே நாளைக்கு ஆபீஸ் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறா காலையில ஆபீஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க கார்த்திகோட அம்மா இறந்து போயிடுவோம் இனிமே இந்த கம்பெனி யாரோட பொறுப்பு ஷேர்ஸ் எல்லாம் எங்க குடுக்கறது ஆல்ரெடி கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு இதுல மேம் வேற இறந்து போயிட்டாங்க நாங்க எல்லாமே ஷேர் வேற கம்பெனில போடலாம்னு பேசிட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஷேர்ஸ் இவங்க கம்பெனிக்கு வரலனா மொத்த கம்பெனியுமே இழுத்து மூட வேண்டியதுதான் பாவம் ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டே இருப்பான் இந்த நேரம் பார்த்து அங்க கடவுள் மாதிரி ரம்யா வரா அவளோட அப்பாவும் இந்த கம்பெனியும் டை அப் பண்ணிக்க போறோம் இனிமே எல்லாருமே இங்கே டை அப் இனி இந்த ரெண்டு கம்பெனியுமே ஒண்ணுதான் எல்லாருமே இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் நாங்க ரெண்டு பேரும் டை அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே அவ்வளவு ஹாப்பி எப்படியோ இந்த பெரிய இஷ்யூல இருந்து நம்ம ஹீரோவ காப்பாத்திடுறா ரம்யா அத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் மனசு இறங்குது அவ மேல கொஞ்சம் பாசம் வர மாதிரி தெரியுது அடுத்த சைட்ல நம்ம சௌமியா பாச நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா ஏன்னா அவர் பாட்டுக்கு சும்மா இருந்தாரு நான் தான் ஏதோ பண்ணி அவர் மனசை மாத்திட்டேன் அவர் பாட்டுக்கு கம்பெனி விஷயமா நல்ல பிஸியா இருந்தாரு இப்போ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா பாஸ் வந்து பேச வரப்பெல்லாம் அவளை அவளால தடுக்கவே முடியல ஏன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்ததே அவதான் என்ன பண்றதுன்னு புரியாம கோமா பேச முடியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இவங்க கஷ்டப்படுறத ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு எப்படி மேம் சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சிருக்கான் இங்க நம்ம கார்த்திக்கு இவ எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா அதனால காப்பாத்தினால கொஞ்சம் மனசு இறங்குறான் ஒரு நன்றி கடனுக்காக ரம்யாவ ஹர்ட் பண்ணாம பேசுறான் அவ கூப்பிடுற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கான் அவன் நோ சொல்ற இடத்துல இப்போ இல்ல புடிக்கலனாலும் அவ அம்மாக்காக இந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக பிடிக்கலனாலும் பழக ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கிறான் அடுத்து எங்க லவ் குரு தான் காட்டுறாங்க அவனோட ஆபீஸ் ரூம்லயே அவனோட ஆளுக்கு கழுத்து புடிச்சு விட்டுட்டு கையெல்லாம் அழுத்தி விட்டுட்டு காலெல்லாம் அழுத்தி விட்டுட்டு இருப்பான் இத இந்த நேரம் கரெக்ட் அங்க ஹீரோ வரா இவங்க ரெண்டு

சொல்லிட்டு இருக்கான் நீங்களே பாருங்களேன் அப்படி உங்க இரண்டு பேர் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான் சௌமியாவ வெளியில கூட்டிட்டு வந்திருப்பான் அவளுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் வாங்கி குடுப்பான் வாங்கி குடுத்துட்டு ஏதாவது இம்ப்ரஸ் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம பழைய ஜோக் தங்கதுரையோட ஜோக் அவனுக்கே டஃப் கொடுப்பான் போத அதை விட மட்டமான ஜோக் எல்லாம் சொல்லிட்டு அவனே சிரிச்சிட்டு இருக்கான் இது ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறா என்ன பண்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொஷின் கேக்குறான் அவனே ஆன்சர் பண்றான் இங்க பாத்தியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இது குட்டி குட்டி மேஜிக் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் பாக்குறதுக்கு அவனுக்கு மொக்கையா இருந்துச்சு சிரிப்பு கூட வரல இத பார்த்துட்டு இவனுக்கு என்னாச்சு ஒருவேளை நம்மள சிரிக்க வைக்க தான் ட்ரை பண்றானோ அப்படின்னு யோசிக்கிறா அதுக்கப்புறம் சரி சரி ஓகே ரொம்ப கஷ்டப்படாத நானே சிரிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றா ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க டக்குன்னு அவனோட கையை பிடிச்சிடறா நான் சிரிக்கணும்னு இவ்வளவு கஷ்டப்படுறல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க அசோக்குக்கு அப்படியே ஷாக் ஆயிருது அவ கையை பிடிக்கவும் அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வெக்கம் வருது இதோட எபிசோட் சவன முடிக்கிறாங்க